ஊரெல்லாம் விளக்கு எரியற நேரத்தில் என் கண்ணுக்குள்ளுக்கிற ரெண்டு விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிருது. இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை. பகலில் மட்டும் பார்க்குற வேலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நம்மளால் உழைக்கவும் முடியல. இந்த லைட்டு எரியுதா இல்லையா? ஐயப்பா, வெளிச்சம் மட்டும்தான் தெரியல, ஆனால் பல்பு எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு. ஆ ஐயோ, இந்த பல்பு எரிஞ்சா பெரிய டேஞ்சராச்சே, எவன் வரான் எவன் போகிறான்னு உங்களுக்கு தெரியலாம் கேட்டுருவாங்க. இந்த பல்பு மட்டும் எரியலனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஊரில் பொங்கல் பண்டிகைக்கு உரி அடிச்சு விளையாடுது, இப்போ இங்கே டெய்லி உரி அடிக்க வேண்டியதா போச்சு. ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க. என்னடா இது, திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏப்பா, இனிமே எந்த கேன பையன் வந்தாலும் பரவாயில்ல. என்னையா திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? வந்துட்டீங்களே செக்ரட்டரி சார், பல்பு அணையில உடஞ்சு போச்சு. எப்படி சத்தமா சொல்லு, இருட்டுல சரியா கேக்கல. இருட்டுக்கு சவுண்டுக்கு என்ன சம்பந்தம் தெளிவா? பனி அதிகமா இருக்கிறதுனால சவுண்ட் கொஞ்சம் மந்தமா இருக்கு, சத்தமா சொல்லு. ஹை வோல்டேஜ் ஆனதுனால பல்பு வெடிச்சு போச்சுங்க. என்னைக்கு ஹை வோல்டேஜ்ல இங்க இருக்கிற பல்பு மட்டும் தான் வெடியுதா? அது நீங்க எலக்ட்ரீஷியன் கிட்ட கேக்கணும், வாட்ச்மேன் என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு இருட்டுல பயம் ஒண்ணு இல்லையா? எனக்கு வெளிச்சம் இருந்தாதான் பயம். ஐயோ, கார் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் திறக்கிறேன். இருங்க. யாரா அது? யோ, எதுக்கு என் கேட்ட திறக்கிறேன்? கார் வருது இல்ல. காரா? ஆமா, ஹார்ன் அடிச்சாங்களே உங்களுக்கு கேக்கலையா? ஹார்ன் அடிச்சாங்க. இந்த வயசான காலத்துல இந்த கிழங்களோட பிளாஷ்பேக்கும் இதுங்களோட டூயட்டும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. கடவுளே, இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கலாம்ல. அட கடவுளே, என்ன இவ்ளோ டிராஃபிக்கா இருக்கு, எப்படி கிராஸ் பண்றது? ஐயோ, வீணா போறவன் எப்படி போறான் பாரு. ஏ கேவே, சாவதி ஆவணி தான் கச்சிதா உனக்கு. எனக்கு சாவறதுக்கு டைம் இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்துற போற. ஐயோ, எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. ஐயே, கொஞ்சம் நின்னுதான் போங்களேன், ஏன் இப்படி வேகமா போறீங்க? அப்பாடி, இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஒரு காலத்துல இந்த ரோட்ல ஒரு சைக்கிள் கூட போகாது. இனிமே இந்த ரோட என்னால கிராஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஏன் முடியாது? உங்களை அந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இவ்ளோ டிராபிக் போதா, எப்படி போறது? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு? ஐயோ, நட்சத்திரத்துல உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன். விடுறா என்ன? முடியாது. ஏய், இறக்கி விடுறா, சும்மா கேளுடா. கேட்க மாட்டேன். ஏடா நீ என்ன ஆச்சரியரா? இல்லங்க, என் பேர் சூர்யா. ஐயோ, என்ன ஏடா இப்படி சந்தியமலை வர சொல்றீங்க? அட, நீங்க குதுவி பண்ணாத ஹீரோ ஆகும். ஐயோ, முதல்ல என்ன இறக்கி விடுறா. கத்தாதீங்க. ஐயோ, சொல்றது கேளுடா, இறக்கி விடுறா. டேய், சொன்னா கேளுடா, விடுறா. டேய், இறக்கி விடுறா. இப்ப சந்தோஷமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன புகழவே புகழாதீங்க. இங்க பாருங்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்களை அங்க இருந்து கிளம்பிட்டு வந்தேன். பை பர்த்டே ஹெல்பிங் டெண்டன்சி, அவ்வளவு நல்லவங்க. ஓகே, பை 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 பை. இவன் போற வழியில அவன நாய் புடுங்க, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். என்ன ஐஷோ, என்னாச்சுன்னு சொன்னது தெரியல. ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குறேன். எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போன தெரியுமா? என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கேயே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைன்னு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சநேயர். ஐயோ, இவ்வளவு டிராபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன்? ஐஷோ, நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன் வா. ஹலோ, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மைக் டெஸ்டிங். 1 2 3 4. ஏண்டா அதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? பாட்ட பாடலங்க, நான் மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் கேக்குறேன், எதுக்கு நீ பாட்டு பாடுற? என்ன திரும்ப அப்படியே கேக்குறீங்க? செவடன்னு கூட சொல்லிடலாம், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. டேய் மச்சான், அந்த மாவுல எடுத்துட்டு போய் தோரணத்தை கட்டு. அவன் தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான, அதை விட்டு வேற வேலைக்கு அனுப்புற. யோ, அந்த மாவுல எடுத்து போய் தோரணம் கட்டு. நான் சொன்னதும் அதே தான். நீயும் அதைத்தான் சொன்னியா? எது சொல்றதா இருந்தாலும் செக்ரட்டரி நான் தான் சொல்லுவேன், அதுதான் அந்த பிளாட்டோட சட்டம். டேய், நீ வெளிய போய் சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்துரு. பகல்ல என்ன வேலை வேணா சொல்லுங்க, 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் பின்ன நான் இல்லாம கேட்ட யார் பாத்துப்பா? டே, நீ கேட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனா? அது இல்ல செக்ரட்டரி சார். ஏய், ரெஜிஸ்டர் ரங்கநாதனோட ஃபிளாட் எதுரா? ரெஜிஸ்டர் புக் என்கிட்ட இல்ல, ஆபீஸ்ல தான் இருக்கு. சார் சார், அவர் அடிக்காதீங்க பாவம், ரெஜிஸ்டர் சார் 206ல இருப்பாரு. ஏய், சீக்கிரமா போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. இருக்கியா?
நேத்து நீ கல்யாணம் பண்ணி வச்ச தேவின்ற பொண்ணு எங்கடா? தெரியாது. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுல. நான் எதுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்ளை பண்ணா 12 நாளைக்கு முன்னாடியே வெளியே நோட்டீஸ் ஓட்டிடுவோம். ஆப்போசிஷனா யாரும் வரலனா லீகலா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களோட வேலைய. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? ஓஹோ, 12 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டா லீகலா உன் பவர் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவ. நன்றி தம்பி, எங்க மானத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. அந்த மணி ஆர்டர் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நேரமா ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருந்தியே சொப்னா, அவளோட அக்கா கிட்ட இருந்து. அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கு, அப்பா கிட்ட போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கு. எல்லாரையும் போல அந்த ஒத்துக்கவே இல்ல. ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுது. ஆனா தன்னோட குடும்ப எக்காரணத்தை கொண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மாசம் மாசம் இங்க சம்பளத்தை அனுப்புது. ஆனா இந்த ஆள் அந்த பொண்ணு எப்பவோ செஞ்ச தப்புக்காக இப்போ மணி ஆர்டர் வேண்டாம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஏற்பட்ட அந்த வீட்டுக்குள்ள நீ லவ் இவனு உள்ள போனது மையே லெட்டர் கேக்குற மாதிரி உன்னை கீழ்ச்சிருவான். மரியாதையே அந்த பொண்ணை மறந்துரு, வேற சூப்பர் பொண்ணா செட் பண்ணி தரேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அப்படியே முழு முழுன்னு குழ குழன்னு தெலுங்கு ஹீரோ மாதிரியே இருக்கிறப்பா. நீ எந்த சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம் தான் நான் உனக்கு சொல்றேன். கேட்டா கேளு, இல்லனா கேள் வரைக்கும் சோறு.
உனக்கு கால் வலியில நீ உட்காந்துக்க, நான் போய் நவகிரகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். உட்காரத்துக்கு எங்க நேரம் இருக்கு? இங்க இருந்து இறங்கி அந்த படிக்கட்டுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ சுத்திட்டு வர்றதுக்குள்ள நான் ஒவ்வொரு படியா இறங்கி கீழே போக சரியா இருக்கும். சரி அம்மாடி, இந்த கடவுளங்கள்லாம் எதுக்காக இப்படி மலை மேல போய் உட்காந்துக்கிட்டு தரிசனத்தை குடுக்கறாங்களோ? அப்படி எங்கயாவது கீழே பிளாட்டான ஒரு இடத்துல உட்கார கூடாது? எவ்வளவு தூரம் ஏறது? முடியல, கால் வலிக்குது. அப்படி என்னமோ, மத்தவங்க முன்னாடி யூத் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். நடக்கும் போதுதான் வயசே வெளியில தெரியுது. இடுப்பு எலும்பே உடஞ்சிரும் போல இருக்கு. இந்த மலையில இருந்து இறங்கும் போதுதான் நான் எவ்வளவு யூத்தா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. அப்பா, அடங்கொப்புறான உன்ன அங்க வந்து பாக்குறதுக்கு நான் திரும்பவும் இங்க இருந்து ஏறணுமா? என்னால முடியாது. இதுக்கு மேல நான் ஏறின ஏன் சீன் முடிஞ்சிரும். நான் இங்க இருந்தே கும்பிட்டுக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை பார்சல் பண்ணி மேல இருந்து போடு. இதுக்கு மேல என்னால படி ஏற முடியாதுப்பா. என்னால முடியாது, நான் வரேன். ஏன் முடியாது? ஐயோ கடவுளே, மறுபடியும் நீயா? ஐயா, உங்க ஆசையை நிறைவேற்ற தானே நான் வந்திருக்கேன். வயசான காலத்துல கூட உங்களுக்கு நடந்து போனுங்கிற ஆசை எவ்வளவு இருக்கு? பாருங்க, வாயை முடிட்டு ராமாராமான் சொல்லுங்க. வாயை முடிட்டா எப்படி ராமாராமான் சொல்ல முடியும்? நான் வாயை முடிட்டா இனிமே நீங்க மனசுக்குள்ள ராமாராமான் சொல்லிட்டே இருங்க. உள்ள போய் சாமி கிட்ட உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வேண்டிக்கங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்தா நீங்க எங்களுக்கு அபிஷேகம் பண்ணீங்க போல. அவங்க மேல வரதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நாங்க தான் மேல கூட்டிட்டு வந்தோம். ஹெல்பிங், ஹெல்பிங் நேச்சர், ஹெல்பிங் டெண்டன்சி. நாங்க கேள்விங்கள மட்டும் தான் தூக்கிட்டு வருவோம். ஐஷு, நீ கேழ்தன போறேன்னு சொன்ன, அப்புறத்துக்கு அவங்க உன மேல தூக்கிட்டு வந்தாங்க. தலையெழுத்து, அதாண்டி என் தலையெழுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியா உட்காந்து எந்திரிச்சு கீழே இறங்கி போனடி, அந்த விடியாமூஞ்சி விடியாமூஞ்சி என்ன மேல தூக்கிட்டு வந்துட்டான். அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னா நீ வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன எங்க அவங்க பேச விட்டானுங்க? வாயை கெட்டியா பொத்திட்டு ஏதோ குழந்தைய கடத்திட்டு வர மாதிரி என்ன மேல கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ பெருசா ஹாப்பின்னு சொல்லிட்டு போறான். ஹாப்பியா? அட கடவுளே, நான் எப்படி மறுபடியும் இத்தனை படி இறங்கி போக போறனோ? கடவுளே, நீதான் காப்பாத்து. அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம் சொல்லிடு. எத்தனை வாட்டி சொல்றது? அவனுங்க எந்த நேரத்துல எங்க இருந்து எப்படி வருவானுங்கன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவனுங்க என்ன கொல்ற வரைக்கும் ஹெல்ப்புக்கு மேல ஹெல்ப் பண்ணிக்கிட்டேதான் இருக்க போறானுங்க. நான் தான் சொன்னேன்ல ஐஷு, அவனுங்க சரியான லூசுன. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா வா, அவனுங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் இறங்கி போயிடலாம். அட கடவுளே, அந்த மங்கி மண்டையை மறுபடியும் வரா. வா, அஷோ அஷோ பாத்து பாவம்.